கோவை கிராஸ்கட் சாலையில் உள்ள பிரபல துணிக்கடையான ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் மக்கள் நலன் கருதி இன்று முதல் மூடப்பட்டது. COVID-19 தாக்கம் முடிந்த பின்னர் திறக்கப்படும் என கடை உரிமையாளர் சிவகணேஷ் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு சூழ்நிலையில் உலகத்தையே வந்து இந்த கொரோனான்ற கொடிய நோய் வந்து மிரட்டிட்டு இருக்கு. நம்ம பாரத நாடு இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அரசாங்கம் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க. அரசு அதிகாரிகளும் நம்ம சானிட்டரி ஒர்க்கர்ஸும் நம்ம போலீஸ் பீப்புளும் நம்மளோட டாக்டர்ஸும் ஃப்ரண்ட்லைனில் நின்று அவங்களோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் இவங்கெல்லாம் ஃப்ரண்ட்லைனில் நின்று இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு வியாபாரியாக நம்ம வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக, ஒரு ட்ரேடராக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் வந்து நாங்களாம் முன் வந்து ஒரு மூணு நாள் நாங்கள் வந்து இந்த லாக்டவுனை வந்து ஒரு மூணு நாலு நாள் இந்த பேப்பரில் வந்து எனக்கு திருப்தியான நியூஸ் வர வரைக்கும் இந்த லாக்டவுனை வந்து நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே உருகம் கம்புக்காடு பகுதி பிளிக்கல் என்ற வனப்பகுதியில் 20 வயது மதிக்கத்தக்க ஆண் யானையை கொன்ற மர்ம நபர்கள் அதன் தந்தத்தை திருடி சென்றுள்ளனர். இதனை அடுத்து வனத்துறையினர் மருத்துவ குழுவினர் ஆங்காங்கே பிரேத பரிசோதனை மேற்கொண்டு புதைத்தனர். இதைத் தொடர்ந்து யானையை தந்தத்திற்காக கொன்றார்களா அல்லது இயற்கையாக இறந்த பின் தந்தத்தை பிடுங்கி சென்றார்களா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை திருச்சி.